உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வேட்புமனுக்கள் திரும்ப பெறும் கால அவகாசம் நிறைவு. சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கும் பணி தொடங்கியது. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள். மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க போலீசார் கொடி அணிவகுப்பு. டெல்லியிலிருந்து மேட்டுப்பாளையம் சந்தைகளுக்கு கொண்டுவரப்படும் கேரட். நீலகிரியில் கேரட் விவசாயம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் அச்சம். கோவில் நிலங்களில் நடக்கும் முறைகேடுகளுக்கு அதிகாரிகளை பொறுப்பாக்கும் வகையில் கொள்கை மாற்றம் தேவை. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கூடலூர் வனக்கோட்டத்தில் வன உயிரின கணக்கெடுப்பு பணிகள் நாளை தொடக்கம். விலங்குகளின் கால் தடம், எச்சம் ஆகியவற்றை கண்டறிய வனத்துறையினருக்கு சிறப்பு பயிற்சி. இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகள் ஏலம். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வர மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவிலில் செல்வமுத்து குமாரசாமி தேரோட்ட திருவிழா. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். போடி அருகே விவசாய நிலங்களுக்கு மத்தியில் அமைக்கப்படும் கிரஷர் குவாரியால் பாதிப்பு என விவசாயிகள் புகார். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல்.